सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। यम प्रव्रजन्तम अनुपेतम अपेत कृत्यम द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूत हृदयं मुनिम आनतोस्मि। नारद उवाच शृणुष्व अवहिता बाले युगोयम दारुणः कलिः तेन लुप्तः सदाचारः योगमार्गः तपांसि च जना अघासुरायन्ते शाठ्य दुष्कर्मकारिणः इह संतो विशीदन्ति प्रहृष्यन्ति हि असाधवः। धत्ते धैर्यं तु यो धीमान् स धीरः पंडितो अथवा अस्पृश्य अनवलोक्य इयं शेषभारकरी धरा वर्षे वर्षे क्रमात् जाता मंगलं नापि दृश्यते न त्वामपि सुतैः साकं कोऽपि पश्यति साम्प्रतम् उपेक्षित अनुरागान्धैः जर्जरत्वेन संस्थिता वृन्दावनस्य संयोगात् पुनस्त्वं तरुणी नवा धन्यं वृन्दावनं तेन भक्तिर्नृत्यति यत्र च। अत्र इमौ ग्राहकाभावात् न जरामपि मुञ्चतः किञ्चित् आत्मसुखेनेह प्रसुप्तिः मन्यते अनयोः। सो नारदर வந்து அவளுடைய நிலைமைய சொல்லி முடிக்கிறார். என்ன ஒரு சிச்சுவேஷன்னா, இங்க விருந்தாவனத்துக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து பூமி தொட முடியாதபடிக்கும் பார்க்க முடியாதபடிக்கும் அப்படியே ஆதிசேஷனுக்கு வந்து ஒரு பாரமா ஆயிட்டா, வருஷே கிரமாத்து இந்த மாதிரி கிராஜுவலா படிப்படியா அப்படியே க்ஷீணிச்சு போயிருக்கு. அதனால வந்து ஜனங்கள் பக்திய வந்து உபேட்சிச்சுட்டா, ஒரு கண்டுக்கல்ல இக்னோர் பண்ணிட்டா. சோ விருந்தாவனத்துக்கு வந்ததுனால எங்கு எத்திர ஹரேகே லீலா அபூத், அந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு தருணி நல்ல இளம் பெண் மாதிரி நீ ஆயிட்ட. சோ தன்யம் விருந்தாவனம் தேன பக்தி நிருத்தியதி எத்திர, எங்கு வந்து பக்தி வந்து நாட்டியம் ஆடுறாளோ அந்த விருந்தாவனமானது ரொம்ப புகப்புது புண்ணியமானது. ஆனா இவா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஏத்துக்கிறவா யாரும் இல்லாததுனால, ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இங்க வந்து இடமே இல்லாத போயிட்டதுனால, கொஞ்சம் அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு சங்கத்தினால, கிருஷ்ணனுடைய ஒரு சங்கத்தினால இங்க வந்து கொஞ்சம் பிரசுப்தி தூங்கின் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பக்திக்கு வந்து ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டா, கொஞ்சம் திருப்தி வந்துடுத்தோ. ஆனா அதே சமயத்துல அவளுக்கு ஒரு கேள்வி வருது. பக்தி உவாச்ச கதம் பரீட்சிதா ராஜ்யா ஸ்தாபிதோ ஹி அசுச்சி கலிஹி பிரவருத்தே து கலௌ சர்வசாரா குத்திர கதோ மகான். கதம் பரீட்சிதா ராஜ்யா ஸ்தாபிதா ஹி அசுச்சி கலிஹி. நம்ம துவாபர யுகத்துல பார்த்தோம்னா, மகாபாரதம் முடிகிற சமயத்துல எல்லாரும் அழிஞ்சுடுறா, அதுல வந்து பரீட்சித் மகாராஜா உண்டிதான் வந்து இருந்தார். அங்க ஏன்னா பரீட்சித்துங்கிற வேர்டுக்கே வந்து வியுற்பத்தி பார்த்தோம்னா, பரீட்சீணேஷு குருஷு புத்திரஹா தவ பவிஷ்யதி ஏததஸ்ய பரீட்சித்வம் கர்ப்பஸ்தஸ்ய பவிஷ்யதி அப்படின்னு உத்தராவை பார்த்து வந்து ஆசீர்வாதம் பண்றச்சு. மகாபாரதத்துல வர்ற ஸ்லோகம் இது. பரீட்சீணேஷு குருஷு, குரு வம்சமானது அழியும் பொழுது தவ புத்திரஹா பவிஷ்யதி, உனக்கு ஒரு பிள்ளை வருவான், அதனால அவனுக்கு பரீட்சித்துன்னு பேரு. பரீட்சித்துக்கு வந்து பேரே, குரு வம்சம் அழியும் பொழுது உனக்கு ஒரு புள்ள பிறக்கும், அதனாலேயே பரிதஹா க்ஷீயதே, அவனை சுத்தி எல்லாமே அழிவு, அந்த அழிவுல இருந்து இவன் உற்பத்தி ஆவாங்கிறதுனால இவனுக்கு பரீட்சித்துன்னு உன்னுடைய கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கு பேரு அப்படின்னு பரீட்சித்துக்கு அது ஒரு பேரு. பின்னாடி விஷ்ணு ராதகான்னு இன்னொரு பேரு, நம்ம பிரம்ம ராதகான்னு பார்த்த மாதிரி விஷ்ணுவனால கொடுக்கப்பட்டது. அந்த சுதர்சன சக்கரம் வந்து உத்தரானுடைய கர்ப்பத்தை வந்து ரட்சிச்சுட்டே இருக்கும், அதனால வந்து அந்த குழந்தைக்கு வந்து விஷ்ணு ராதகான்னு பரீட்சித்துக்கு இன்னொரு பேரு. விஷ்ணுவனால ராதகா கொடுக்கப்பட்ட குழந்தை அல்லது ரட்சிதா காப்பாற்றப்பட்ட குழந்தைன்னு பரீட்சித்துக்கு பேரு. இத வந்து பக்தி கேக்குறச்சு இன்னொரு ஒரு விதமாவும் இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படின்னா, பரிதஹா க்ஷீயதே துரிதம் ஏன, யாருனால அவர் என்ன பண்ணார், பரீட்சித்து வந்து திக்விஜய யாத்திரா மாதிரி போனாராம்,
அவருடைய இதுக்கு யூஸ்வலி எல்லா அரசர்களும் என்னன்னா தன்னுடைய சிம்மாசனத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யாத்ரா போகணும்னு பேரு. எல்லா இடத்துலயும் தன்னுடைய ஆளுமைய ஸ்தாபிக்கணும், தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து ஸ்தாபிக்கணும். யாராவது வந்து எதிர்ப்பு நின்று தெரிவிச்சான்னா அவளோட வந்து போரிட்டு இவ வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அந்த மாதிரி பரீட்சித்து வந்து பூமி பூரா வளம் வர்றச்சு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அநீதிகளை அழிச்சுட்டே வந்தாராம். அதனால பரிதகா துரிதம் ஏன க்ஷீயதே, யாருனால யாரை சுற்றி எல்லா விதமான பாபங்களும் அழிகின்றனவோ. கேக்க நான் ஏன் இவ்வளோ வியுத்பத்தி சொல்றேன்னா அவ கேக்குற கேள்விக்கு அது வந்து வேணும். அவ கேக்குற பரீட்சிதா ராஜ்யா கதம் அசுச்சிஹி கலிஹி ஸ்தாபிதா, இந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான, பரிசுத்தம் இல்லாத அபரிசுத்தமான ஒரு ஒரு தூய்மையே இல்லாத ஒரு கலியுகமானது எப்படி பரீட்சித் மகாராஜா ஸ்தாபிச்சார் அப்படின்னு பக்தி கேள்வி. நீங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் எனக்கு சரி, விவரணம் எல்லாம் ஓகே. நான் இங்க வந்து பிருந்தாவனம் வந்த உடனே அப்படியே தருமியா ஆயிட்டேன், இவா ரெண்டு பேரும் இன்னும் தூங்கிட்டு இருக்கா, ஏன்னா ஆதரவு இல்லைன்னு எல்லாம் சரி. ஆனா பரீட்சித் மகாராஜான்னா இந்த கலியை வந்து ஸ்தாபனம் பண்ணார். அப்போ அவர் ஸ்தாபனம் பண்றச்சேயே எப்படி அவரால இந்த மாதிரி ஒரு அசிச்சிகி கலிகி ஸ்தாபிதா, ஏன்னா பரிதகா துரிதம் க்ஷீயந்தே, அவரை சுத்தி எல்லா விதமான பாபங்களும் அழியும் பொழுது எவ்வாறு அவரால் இப்படி ஒரு அசுச்சிகி பரிசுத்தம் இல்லாத ஒரு கலியானது ஸ்தாபிக்கப்பட்டது. பிரவிறத்தே து கலௌ சர்வசாரஹா குத்ர கதா மகானு கலௌ பிரவிறத்தே சதி, இந்த மாதிரி கலியானது ஒரு செல்லும் பொழுது, அதாவது பிரவிறத்தேனா ஆரம்பித்த பொழுது, இந்த கலியினுடைய ஆரம்பம், இந்த கலி ஆரம்பித்த பொழுது மகானு சர்வசாரஹா குத்ர கதா, எல்லா வஸ்துக்களினுடைய ஒரு சாரமான ஒரு எசன்ஸ் இருக்கே அந்த சாரம்ங்கிறது எங்க போச்சு? அது ஒரு பெரிய சாரம், எல்லா வஸ்துக்களுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாரம்ங்கிறது காணுமே அப்படின்னு கேக்குறா. சோ மானு சர்வசாரஹா எல்லாத்தினுடைய சாரமும் எங்கு சென்றது? வெறும் பரீட்சித் மகாராஜாவோட நிறுத்திக்கல, அடுத்ததையும் கேக்குறா. சோ இது வந்து கதம் பரீட்சிதா ராஜ்யா, எவ்வாறு பரீட்சித் ராஜாவினால இந்த மாதிரி ஒரு தூய்மை இல்லாத, தூய்மையற்ற ஒரு கலியுகமானது சாபிக்கப்பட்டது? ஏனென்றால் கலியுகமானது ஆரம்பித்த பொழுது ஒரு எல்லா வஸ்துக்களினுடைய ஒரு பெரிய சாரமானது எங்கு சென்றது அப்படின்னு கேக்குறா. குத்ர கதா கருணாபரேண ஹரிணா அபி அதர்மஹா கதம் ஈக்ஷியதே இமம் மே சம்சயம் சிந்தி துவத்வாச்சா சுகிதாஸ்மியம். கருணா பரேண ஹரிணா அபி அதர்மஹா கதம் ஈக்ஷியதே, இதெல்லாம் பார்த்துட்டு ஹரி எப்படி பார்த்துட்டு இருக்காரு இந்த அதர்மத்தான்னு கேக்குறேன். கருணா பரேண, கருணை கூர்ந்த அந்த ஹரி இல்லையாமா விஷ்ணு எல்லாருக்கும். இப்ப அகாசுராயந்தேன்னு சொன்னப்போ அசுரனுக்கெல்லாம் வந்து நர்கதி கொடுத்தவர், அவ்வளவு ஒரு கருணா பூர்ணமான ஒரு கருணாமூர்த்தி ஹரி, அவனால எப்படி இந்த அதர்மத்தை பார்த்துட்டு இருக்க முடியறது? அதர்மஹா கருணாபரேண ஹரிணா அபி, ஹரியினாலையும் கருணாபரேண கருணையுடன் கூடின கருணை தத்பரம், கருணையே அவனுக்கு வந்து ஒரே ஒரு குறிக்கோளா இருக்கக்கூடிய அந்த ஹரியா ஹரியினால் அதர்மஹா அதர்மமான விஷயமானது கதம் ஈக்ஷியதே, எவ்வாறு பார்க்கப்படுகிறது, எப்படி அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கார்? இமம்மே சம்சயம் சிந்தி, என்னுடைய இந்த சம்சயம் சந்தேகத்தை சிந்தி, ஒரு கேள்வி. இந்த இடத்துல சம்சயம்னா ஜென்ரலி சந்தேகம்னு சொன்னோம்னா த்விகோட்டிகம், இதுவா அதுவான்னு வர்ற இடங்கள்ல தான் நம்ம வந்து சந்தேகம்னு சொல்லுவோம். இங்க சம்சயம்ங்கிறத பிரஷ்னகான்னு எடுத்துக்கணும். சோ இந்த என்னுடைய கேள்வி, இந்த கேள்விய நீங்க வந்து தீர்த்து வைங்கோ. இமம் மே சம்சயம் சிந்தி, என்னுடைய இந்த சம்சயம் கேள்வியை சிந்தி இது தீர்த்து வைங்கோ. ஏன்னா த்வத் வாச்சா தங்களுடைய வார்த்தையினால் சுகிதா அகம் சுகிதா அஸ்மி, உங்களுடைய வார்த்தையை கேட்டதுனால எனக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதல் ஏற்படுறது, ஒரு சுகம் ஏற்படுறது. நீங்க சொன்னா சரியா இருக்கும், அதனால எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கோளே அப்படின்பா. பல பேர் சொல்லியிருப்பாளா இருக்கும், ஆனா சில பேருக்கு வந்து சில பேர் வாயால கேட்கறச்சேதான் அது வந்து என்ன கேட்ட மாதிரி இருக்கும். எங்களுக்கு எல்லாம் எங்க வாத்தியாரை பத்தி அப்படிதான்,
எத்தனையோ பேருக்கு நாங்க வந்து பாடம் கேட்டாலும் சில பேர் அந்த வாத்தியார் சொன்னாதான் அது வந்து எதமா புத்தியில ஏறுற மாதிரி ஒரு தோணும். சோ துவத்வாச்சா நாரதர்கிட்ட வந்து பக்தி சொல்றா, உங்களுடைய வார்த்தையினால அகம் சுகிதா அஸ்மி, நான் சுகமடைந்தவளாக இருக்கிறேன், சுகமா இருக்கு. நீங்க உங்க வார்த்தைய வந்து கேட்க கேட்க எனக்கு வந்து ரொம்பவும் சுகமா ஆயிடுறேன். அவர் வந்து பாயிண்டா சொல்றார், கரெக்டா இவளுக்கு உகந்த மாதிரி பேசுறார் இல்லையா. சோ கருணா பரேண ஹரிணாபி அதர்மஹா கதம் ஈக்ஷியதே இமம் மே சம்சயம் சிந்தி துவத் வாச்சா சுகிதா அஸ்மி அகம். அந்த கருணாமூர்த்தியான ஹரியனால இந்த அதர்மமானது எப்படி பார்க்கப்படுகிறது, அவரால் எப்படி சும்மா இருக்க முடியறது, இந்த சந்தேகத்தை எனக்கு தீர்த்து வைங்கோ, ஏன்னா உங்க வார்த்தையினால எனக்கு அப்படியே சுகமா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷம் அடையிறேன், கக்க கக்க எனக்கு வந்து ஆறுதலா இருக்கு. அப்ப நாரதர் சொல்றார், நாரத உவாச்ச யதி பிருஷ்டஸ்த்வயா பாலே பிரேமத ஸ்ரவணம் குரு சர்வம் வக்ஷ்யாமி தே பத்ரே கஷ்மலந்தே கமிஷ்யதி. யதி பிருஷ்டஹா த்வயா பாலே பிரேமதா ஸ்ரவணம் குரு சர்வம் வக்ஷ்யாமி தே பத்ரே கஷ்மலம் தே கமிஷ்யதி. யதி பிருஷ்டஹா த்வயா த்வயா யதி அகம் பிருஷ்டஹா, இந்த இடத்துல அகம் இல்ல, நம்ம சில வார்த்தைகள் எல்லாம் வாங்கிக்கணும். சோ ஹே பாலே, குழந்தையே பக்தியை பார்த்து கேட்கிறார். சோ ஏ பக்தியே, த்வயா யதி அகம் பிருஷ்டா, நீ என்னால் சாரி உன்னால் நான் கேட்கப்பட்டேன் அப்படிங்கிறது. எதிங்கிறச்சு இந்த இடத்துல வந்து இஃப்ங்கிற அர்த்தத்துல கேட்கப்பட்டேனே ஆனால் அப்படிங்கிற மாதிரி, அப்ப நான் பதில் சொல்றேன், அப்ப நீ கேளு இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் வந்து சில சமயம் வந்து சரியா வராது. நீ என்ன கேட்டிருக்கிறதுனால நான் சொல்றேன்னு அர்த்தம். த்வயா பிருஷ்டஹா யதி, நீ என்கிட்ட கேக்குறன்னா பிரேமதா ஸ்ரவணம் குரு, பிரேமதா ஒரு பிரேமையுடன் ஸ்ரவணம் குரு, நான் சொல்ற விஷயத்த நன்கு கவனமா கேளு. யதி த்வயா அகம் பிருஷ்டா, உன்னால நான் கேட்கப்பட்டேனே ஆனால் பிரேமதா பிரேமையுடன் ஸ்ரவணம் குரு சர்வம் தேவக்ஷியாமி ஹே பத்ரே. பத்ரே பத்ரேங்கிறச்சு ஒரு மங்களகரமான விஷயம், பக்திங்கிறது சர்வ எல்லா விதத்திலயும் மங்களம் நமக்கு, அதனால பத்ரம்னா சகல விதமான ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, நன்மையை கொடுக்கக்கூடியவளே பக்தியே. தே சர்வம் பக்ஷியாமி, உனக்கு நான் எல்லாவற்றையும் கூறுகிறேன். தே கஷ்மலம் கவிஷ்யதி, உனக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்மலம்ங்கிறது வந்து மலினம் மாலின்யம், அதாவது அழுக்குன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல வந்து அழுக்குங்கிறச்ச துக்கம்னு எடுத்துக்கணும். சோ இங்க ஏன்னா நம்ம இப்ப எப்படி அவித்யா துக்கம் இதெல்லாம் வந்து நமக்கு ஆத்மஸ்வரூபத்து மேல படிஞ்சிருக்கிற ஒரு அழுக்கு போல அதை நம்ம விளக்கணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க பக்திக்கு வந்து மனசுல இருக்கக்கூடிய ஒரு வருத்தத்தை நான் போக்குறேங்கிற. சோ கஷ்மலம்ங்கிறது டைரக்ட் மீனிங்கா நம்ம வந்து அழுக்குங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது, ஒரு உபலட்சணமா அதை வந்து துக்கம்னு எடுத்துக்கணும். சோ ஹே பத்ரே தே சர்வம் பக்ஷியாமி, உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். தே துக்கம், உன்னுடைய துக்கமானது கமிஷ்யதி சென்று விடும் நான் சொல்றதுனால. சோ என்ன நீ கேட்டேன்னா குழந்தை பிரேமையோட கேடு, நான் சொல்றேன் சர்வம் தே பக்ஷியாமி, உனக்கு இருக்கிற துக்கம் எல்லாம் நீங்கிடும். இத கான்வர்சேஷனா எடுக்கிறச்சு ரொம்ப அழகா வரும். நான் சொல்றேன் கேளு, நீ வந்து ஆசையோட கேளு, உனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, அந்த டோன்ல நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா நாரதர் வந்து அப்படி ஒரு கருணா சிந்துகு, அவர் அந்த ஒரு நாரதர் ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசுவார், அந்த குழந்தை துக்கத்தோட வந்திருக்கார் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ல வச்சு நம்ம இத கான்வர்சேஷன் மாதிரி மனசுல போட்டுக்கணும். அப்போதான் அந்த டோன் நமக்கு புரியும். யதா முகுந்தோ பகவான் க்ஷ்மாம் த்யக்த்வா ஸ்வபதம் கதஹா தத்தினாத் கலிஹி ஆயாதஹா சர்வ சாதன பாதகஹா. யதா முகுந்தா பகவான், பகவான் முகுந்தா யதா க்ஷ்மாம் தியக்த்வா ஸ்வபதம் கதஹ, க்ஷ்மா பூமி, இந்த பூமியை தியக்த்வா விட்டு விட்டு பகவான் முகுந்தா நாராயணர் யதா எப்பொழுது ஸ்வபதம் கதஹ, ஸ்வபதம்ங்கிறது வைகுண்டம், அவருடைய பதம்னா இருப்பிடம், முகுந்தனுடைய இருப்பிடமான வைகுண்டத்திற்கு எப்பொழுது முகுந்தன் இந்த பூமியை விட்டு சென்றாரோ தத்தினாது ஆரம்பிய, அந்த தினம்
அந்த நாள் ஆரம்பித்ததிலிருந்து தத் தினாத்து தஸ்மாத்து தினாத்து கலிஹி ஆயாதா. இந்த கலி வந்துட்டான், அந்த கலிக்கு வந்து ஒரு விசேஷணம் போடுறார், சர்வ சாதன பாதகா. சாதனங்கிறதுக்கு வந்து பல அர்த்தங்கள் உண்டு. சாதனா வந்து உபாயம்னு எடுத்துப்போம், பகவான வந்து பிரார்த்திக்க கூடிய உபாயங்கள். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு அந்த சாதன சதுஷ்டயத்தை பத்தி ஜஸ்ட் ஒரு விவரமா சொல்லணும்னு பாக்குறேன். ஏன்னா இது வந்து பல இடங்கள்ல பின்னாடி நமக்கு இங்கேயும் பாகவத மகாத்மியத்திலயும் உபயோகமா இருக்கும், பின்னாடி பாகவதம் படிக்கிறச்சேயும் நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து அந்த சாதன சதுஷ்டயம்னா என்ன அப்படிங்கிறது முக்கியம். அதனால அதை கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் போறேன். எப்படி இந்த சாதனங்கள் எல்லாமே இந்த கலி வந்ததுனால நமக்கு போயிடுத்து அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சர்வ சாதனங்கிறச்சு நாலு சாதனங்கள் வேதாந்தத்துக்கு சொல்லுவோம், பிரம்ம வித்யாக்கு நாலு சாதனங்கள். அதுக்கு வந்து விவேக வைராக்கிய சமதமாதி சக்கம் முமுக்ஷுத்வம் அப்படின்னு நான்கு சாதனங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து வைராக்கியம்னு சொல்றோம். வைராக்கியம்ங்கிறச்சு நித்திய அனித்திய வஸ்து, சாரி ஃபர்ஸ்ட் வந்து விவேகா, நித்தியானித்திய வஸ்து விவேகான்னு சொல்றோம். பிரித்தறிதல், அந்த ஒரு நித்தியம் எது, நிலைபொருள் எது, எது நமக்கு வந்து நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்து, எது அனித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்து அப்படிங்கறத பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நித்தியானித்திய வஸ்து விவேகா. இது ஒரு சாதனம், இது ஒன் டைப். ஏன்னா நமக்கு வந்து உலகத்துல எது வந்து நித்திய வஸ்து எது அனித்திய வஸ்துன்னு தெரிஞ்சாதான் அந்த பகவத் சிந்தனைங்கிறது நமக்கு வரப்போறது, ரைட்டா? அதனால நித்திய அனித்திய வஸ்து விவேகாங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு. அது ஃபர்ஸ்ட் சாதனமா வைக்கிறார். அந்த நமக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்டா இன்டெலிஜுவல் பெர்செப்ஷன் இருந்தாதான் நம்மளால மேல எந்த விதத்திலயுமே நமக்கு வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால நித்தியானித்திய வஸ்து விவேகாங்கிறத முதல் சாதனமா போட்டு, ரெண்டாவது சாதனம் பார்த்தோம்னா வைராக்கியம், விராகா, பற்றற்றதல் இல்லையா, பற்றுங்கிறது இருக்கக்கூடாது. அது எது, ஈக, நமக்கு எனக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எதுலயும் எனக்கு வந்து ஒரு பற்றுதலே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவான். என்ன ஒரு நூறு அஸ்வமேத யாகம் பண்ணி ஒரு இந்திர பதவி வந்துடணும்மா அப்படின்னா அந்த ஸ்வர்க்கத்திலயும் நமக்கு வந்து இந்திர பதவின்னு எடுத்துட்டோம், ஸ்வர்க்கம் கிடைக்கணும், அங்க இருக்கக்கூடிய பெண்களை அனுபவிக்கிறதோ இல்ல சிரச்சந்தனாதி இந்த மாதிரி சுகங்களை அனுபவிக்கிறது அதுவும் ஒரு விதத்துல போகம்தான். அந்த ஒரு போகத்திலிருந்தும் நமக்கு விராகாங்கிறது ஏற்படும், அதுலயும் பற்றுங்கிறது இருக்கக்கூடாது. அதனால ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இஹ அமுத்திர, இங்கு ஐஹிக சுகம் ஆமுஷ்மிக சுகம், இது ரெண்டுத்திலிருந்தும் நமக்கு ஒரு விராகா வைராக்கியம்ங்கிறது ஏற்படணும், அது ரெண்டாவது சாதனம். மூணாவது எடுத்துட்டோம்னா ஆறு விஷயங்களை கிளப் பண்ணி நமக்கு வந்து சேர்த்து ஒரே விஷயமாக சொல்லிடுற, சமதமாதி சக்கம்னு சொல்ற. அதுல சமஹா தமஹா உபரதிஹி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதிஹி இப்படின்னு ஆறு விஷயங்கள் சொல்றார் அந்த இடத்துல. இந்த சமதமாதி சக்கத்துல சமஹாங்கிறது வந்து மனசினுடைய ஒரு கட்டுப்பாடு. ஏன்னா மனசுங்கிறது வந்து இந்திரியாணி ஹயானாகவும் மன பிரகிரகமய வச்சான்னுட்டு பகவான் சொல்லுவார் கீதையில. இந்த இந்திரியாணி ஹயானாகவும்னா குதிரை மாதிரி போகிறது நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாமே எங்க நாலா பக்கமும் போறது, அதை வந்து பிடிச்சு இழுக்கிறதுக்கு ஒரு கடிவாளம் வேணுமோ இல்லையோ அதுதான் மனசு. சோ முதல்ல மனசை அடக்கணும், மனசை அடக்கினோம்னா தானா தமஹா அடுத்தது வரும். அந்த தமஹாங்கிறது இந்திரியங்களை அடக்குதல், சோ சமஹாங்கிறது மனசனுடைய அடக்குதல், தமஹாங்கிறது இந்திரியத்தினுடைய அடக்குதல். அதுக்கப்புறம் உபரதிகி, உபரதிகினா இதுல இருந்து நம்ம முகத்தை திருப்பிக்கிறது, ஒரு மாதிரி இந்த விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு வந்து ஒரு மனசு செலுத்தா, அதாவது மனசை அடக்குதல்ங்கிறச்சு வெறும்னா விஷயத்தை என்ஜாய் பண்றது மாத்திரம் இல்லாமல் இங்க விஷயத்தை காட்டிலும் நம்ம வந்து பராமுகமா இருக்கிறதுங்கிறது உபரதிகி. அதுக்கப்புறம் திதிக்ஷாங்கிறது இல்லைன்னா உபரதிங்கிறதுக்கு உள்நோக்கி செல்வது, அது இன்னொரு ஒரு மீனிங்கும் சொல்றோம். திதிக்ஷாங்கிறது நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த டியூவாலிட்டிஸ் சொல்றோமே, சுகம் துக்கம் சீதோஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்க கூடிய தன்மைங்கிறதுக்கு திதிக்ஷா.
பொறுத்துக்கிற தன்மை, அது திதிக்ஷா, ஸ்ரத்தா, வேத வாக்கியங்கள்ல ஒரு நம்பிக்கை, குருவனுடைய வாக்கியங்கள்ல ஒரு நம்பிக்கை. சமாதிங்கிறச்சு அந்த வாக்கியத்தையே மறுபடியும் மறுபடியும் சிந்தனை பண்ணி அதுல வந்து நிலைச்சு நிக்கிறதுங்கிறது சமாதி. இது வந்து சமாதமாதி ஷட்கம்னு சொல்றார். சோ சமஹா மனசினுடைய கண்ட்ரோல், தமஹா இந்திரியங்களுடைய ஒரு அடக்குதல், உபரதிஹி எல்லாத்திலிருந்தும் ஒரு விலகி இருக்கிறது, அதுக்கப்புறம் திதிக்ஷா பொறுமை, பொறுமைங்கிறத விட இது பண்றது, அதாவது எப்படி சொல்றது, பொறுத்துக்கிறது தன்மை, டாலரன்ஸ் ஆட்டிடியூட், அப்புறம் ஸ்ரத்தா ஒரு நம்பிக்கை, சமாதி நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மை. எல்லா சித்த விருத்தியும் அடக்கி நம்ம வந்து ஒரு ஒரு ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது ஏகாகிர சித்தம்ங்கிறது சமாதி. இதுதான் வந்து மூணாவது. அப்ப மூணாவது சாதனத்துக்கே எத்தனை சொல்றாரு பாருங்க, ரெண்டுன்னோ அதுக்கு நாலுன்னோ, நாலு பிளஸ் இதுல உள்ளக்குள்ள வந்து ஒண்ணுத்துக்குள்ளேயே ஆற சொல்லிடுறோம் இப்போ அப்படின்னு அடுக்கின்றே போற. அதனாலதான் சர்வ சாதன பாதகான்னு, இதுல ஏதாவது ஒன்னாவது இருக்கலாமோ இல்லையோ, இல்ல எல்லாத்துக்கும் தடங்கலா இருக்கா இந்த கலிகி அப்படிங்கிறதுக்காக இத்தனை சொல்லியாக வேண்டியிருக்கு. நாலாவது விஷயம் என்னன்னா முமுக்ஷுத்வம், மோக்ஷ இச்சா, மோக்ஷ அடையணும்ங்கிற ஒரு ஆசை இருக்கு, அதை வந்து நாலாவதா வச்சிருக்காரு. இது எல்லாம் இருக்கலாம், ஆனா அந்த மோக்ஷத்துவம் தீவிர ஆசைங்கிறது வேணும். மோக்ஷம் அடையணும், இதெல்லாம் காட்டிலும் இதெல்லாம் எனக்கு வந்து துக்கஸ்வரூபமா இருக்கு, எனக்கு எதிர்ப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுல இருந்து நான் மீளணும் அப்படிங்கிற ஒரு இச்சா இருக்கு பாருங்கோ, அதை வந்து முமுக்ஷுத்வம்னு கடைசியா போட்டார் சாதனம். இதுல வந்து அதனால கலிஹி ஆயாத்தா, முகுந்தன் போன உடனே கலியானது வந்துருத்து, அந்த கலிங்கிறதுக்கு என்ன விசேஷணம் போட்டார், சர்வ சாதன பாதகா, எல்லா விதமான சாதனங்களையும் தடுக்கிறவனாக ஆயிட்டான் இந்த கலி. சோ இதுல இப்போ நம்ம என்யூமரேட் பண்ணதுல அத்தனத்தையும் வந்து தடுக்கிறவனாக ஆயிடுது. நம்ம எதையாவது ஒண்ணத்தை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம இன்னைக்கு நினைச்சோம்னா முதல்ல தடங்கல்கள் தான் ஜாஸ்தி வரும் நமக்கு. ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறச்சு இப்போ உடம்பு சரியில்லை, தொண்டை சரியில்லை, கால் வலிக்கிறது இல்லை, யாராவது ஆத்துக்கு வந்துட்டா என்னமோ ஒண்ணு வந்து நமக்கு தடுத்துரும், அதுதான் கலி. சோ கலிஹி ஆயாதகாங்கிறச்சு சர்வ சாதன பாதகா கலிஹி ஆயாதகா, எப்பொழுது பகவான் முகுந்தன் க்ஷ்மாம் தியக்த்வா பூமியை விட்டு விட்டு தன்னுடைய பதமான வைகுண்டத்திற்கு சென்றானோ அந்த நாள் முதலிலிருந்து எல்லா விதமான சாதனங்களையும் தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலி புருஷன் வந்து விட்டான். இப்பதான் வரார், கதம் பரீட்சித் மகாராஜா எப்படி இத வந்து பொறுத்துட்டு இருந்தார், எப்படி இப்படி ஒரு அசுச்சிஹி கலிஹி ஸ்தாபித்தான்னு கேட்டா இல்லையா, அதுக்கு வந்து பதில் இப்போ அடுத்த ஸ்லோகத்துல நாரதர் சொல்றார், திருஷ்டோ திக்விஜயே ராஜ்யா தீனவது சரணம் கதா ந மயா மாரணீயோயம் சாரங்க இவ சாரபுக்கு, திருஷ்டா திக்விஜயே ராஜ்யா தீனவது சரணம் கதா ந மயா மாரணீயா அயம் சாரங்கா இவ சாரபுக்கு. இந்த கலிஹி, கலிஹிங்கிறத எடுத்துக்கணும் நம்ம, திருஷ்டா திக்விஜயே ராஜ்யா, திருஷ்டா ராஜ்யா ராஜாவான அந்த பரீட்சித்தினால திக்விஜயே, திக்விஜய யாத்திரை செய்யும் பொழுது போய் எல்லாத்தையும் பரிதகா க்ஷீயந்தே ஏன துரிதம்னு அவருக்கு பரீட்சித்துக்கு சொன்னோமே, அவரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பாவ விஷயத்தையும் அழிச்சுட்டே வந்தார் எப்பொழுது, திக்விஜய யாத்திரா பண்ணும் பொழுது. அந்த சமயத்தில் ராஜ்யா ராஜாவினால் அயம் திருஷ்டா, யாரு கலிஹி, கலிஹி திருஷ்டா, முந்தின ஸ்லோகத்துல இருந்து எடுத்துக்கோங்க அந்த இடத்துல. சோ கலிஹி திருஷ்டா, இந்த கலி புருஷனானவன் பார்க்கப்பட்டான். அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா தீனவது சரணம் ஆகதா, ஒரு தீனனை போல பரிதாபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை சரணாகத்தின்னு வந்து பரீட்சத்துக்கு அடைஞ்சான். ஒரு ஒரு புருஷ ஆகாரம் எடுத்துண்டு, ஒரு பர்சானிபிகேஷன், ஒரு உருவெடுத்து, கலி புருஷனானவன் ஒரு உருவெடுத்து தீனனாக, தீனனை போல், ஒரு தரித்திரனை போல், அல்லது ரொம்ப ஒரு பெத்தட்டிக் ஸ்டேட், ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருவனை போல் ராஜாவினிடத்தில் சரணடைந்தான். சரணம் கதா, அப்பொழுது இவர் என்ன நினைச்சார் பரீட்சித் மகாராஜா,
ந மயா அயம் மாரணீயா, அயம் இந்த கலிபுருஷனானவன் மயா என்னால் ந மாரணீயா கொல்லப்படக்கூடாது, நான் இவனை கொல்லக்கூடாது. எது போல அப்படின்னா சாரங்கா இவ சாரமுக்கு. சாரங்கா இது இது வந்து இப்ப புரியாது, அடுத்த ஸ்லோகமோ அல்ல அதுக்கு அடுத்த ஸ்லோகம் படிக்கிறச்சு நன்னா புரிஞ்சிடும் இந்த இடம். சோ சார புக்குங்கிறச்சு சாரத்தை புஞ்சிதே, யாரு வந்து சாரத்தை அனுபவிக்கிறானோ, சார புக்கு புக்குன்னா புஞ்சிதே, யாரு அனுபவிக்கிறானோ போகம் செய்கிறானோ சாரத்தை மட்டும் குடிக்கிறவன் சாரங்கஹாங்கிறச்சு. இங்க பிரமரஹா வண்டு, ஒரு வண்டு என்ன பண்றது, புஷ்பத்தினுடைய சாரமான தேனை அது குடிச்சுடுறது. அது எவ்வாறு ஒரு வண்டானது புஷ்பத்தினுடைய சாரத்தை குடிக்கிறதோ அது போல இந்த சாரத்தை குடிக்கக்கூடிய இந்த கலியானவன் ந மயா மாரணீயா, இந்த கலி என்ன பண்றது, எல்லா விஷயங்களினுடைய சாரத்தை அப்படியே உறிஞ்சுடுறது. எப்படி எதனுடைய சாரத்தை உரிய போறதுன்னு தீர்த்தசாரோக ததோ தீர்த்தசாரஸ்தோகதா தபஸ்சாரோ ஸ்ததோகதா அப்படின்னு வரிசையா சொல்ல போறாரு பின்னாடி, நமக்கு தெரியும். சோ சார புக்கு இந்த கலியானவன் எப்படி இருக்கான்னா சாரத்தை அனுபவிக்கிறான், சாரத்தை எடுத்துடுறான். எப்படி சாரங்கா இவ, ஒரு வண்டு எவ்வாறு புஷ்பத்தினுடைய சாரத்தை தேனை எடுக்கிறதோ குடித்து விடுகிறதோ அதுபோல இந்த கலியானவன் எல்லா வஸ்துக்களினுடைய சாரத்தை எடுப்பவனாக இருந்த பொழுதிலும் மயா ந மாரணீயா, நான் கொல்லக்கூடாதுங்கிறார். ஏன்னா இந்த ஒரு கலியிலதான் பாகவதம்ங்கிறத புஸ்தகத்தை படிச்சோம்னா கேசவ கீர்த்தனாது நமக்கு வந்து மோட்சம் ஏற்படும், ஒரு சுலபமான ஒரு வழி நமக்கு கொடுக்க போறது. அது இந்த கலியில ஒண்டிதான் நடக்கும். ஏன்னா கிருத்த யுகத்திலயோ திரேதா யுகத்திலயோ துவாபர யுகத்திலயோ உங்களுக்கு யாக யஜ்ஞாதிகள் பண்ணணும், தப உபாசனைகள் பண்ணணும். இந்த ஒரு கலியில ஒண்டி நாமசங்கீர்த்தனம், அது ஒண்டிதான் உங்களுக்கு வந்து ஒரு சுலபமான வழியா இருக்கு நமக்கு. சோ திருஷ்டோ திக்விஜயே ராஜ்யா தீனவத் சரணம் கதா நமயா மாரணீயா அயம் சாரங்கா இவ சாரபுக்கு. இந்த திக்விஜய யாத்திரை செய்யும் பொழுது பரீட்சித் மகாராஜாவினால் பார்க்கப்பட்ட கலியானவன் தீனவத்து ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல் இந்த கலிபுருஷன் சரணாகதி அடைந்தான். ஆகையினால் பரீட்சித் என்ன நினைத்தார், இவன் வண்டை போல் வஸ்துக்களின் சாரத்தை அனுபவிக்கிறவனாக இருந்த பொழுதிலும் இவன் என்னால் கொல்லப்படக்கூடாது. ஏன்னா அதுக்கு ரீசனிங் சொல்றார், அதுக்கு என்னன்னு பதில் அடுத்த ஸ்லோகத்துல வைக்கிறார். யத் பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத் பலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனா. எந்த ஒரு பலமானது எந்த ஒரு சித்தியானது தபஸினால அடைய முடியாது, யோகேன ந லப்யாக யோகத்தினால அடைய முடியாதோ, சமாதினா சமாதியினால அடைய முடியாதோ. சோ யோகாங்கிறச்சு இந்த இடத்துல அஷ்டாங்க யோகத்தை சொல்ற, தபஸ்ங்கிறது வந்து நம்ம இந்த தபஸ் விரதங்கள் உபாசனைகள் இதெல்லாம் ஜபம் எல்லாம் பண்ணி நம்ம தபஸ்ல உட்காந்துக்கிறதுங்கிறது தபஸ். யோகாங்கிறது அஷ்டாங்க யோகத்தை சொல்றார், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு எட்டு விதமான யோகங்கள் அல்லது சமாதி. சமாதிங்கிறச்சு அந்த ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபத்தை வந்து நம்ம மனசுல அப்படியே ஒரு நினைச்சுட்டு வெறும் தியானத்துல இருக்கிறது, ஜபம் இல்ல, இந்த மந்திரங்கள்லாம் இல்ல, தபஸ் இல்ல, விரதங்கள் இல்ல, அந்த மாதிரி இல்லாத வெறும் சமாதி நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இந்த எந்த ஒரு காரியத்தினாலையும் கிரியையினாலையும் நமக்கு வந்து ஒரு எந்த பலனை அடைய முடியாதோ, தற்பலம் லபதே சம்யக்கு கலௌ கேசவ கீர்த்தனா, தற்பலம் அந்த பலனானது கலௌ கலியுகத்தில் கேசவ கீர்த்தனாது, கேசவ கீர்த்தனாது கேசவன் அந்த ஹரியன் வந்து கீர்த்தன அவனை வந்து நாம சங்கீர்த்தனம் மாதிரியோ இல்ல நமஸ்காரம் பண்றதோ இல்ல இது பண்றது, கீர்த்தனம்னா ஜஸ்ட் பிரைஸ். இதுல சொல்லுவார் நாராயணியத்துல அது என்ன, தபஸ் இல்ல கிம் சாஸ்திரோகைஹி கிம் இஹ தபசா கோபிகாப்யோ நமஸ்தூம்பர். புத்தர் வந்து பார்த்துட்டு
கோபிகைகளை போய் அவர் பாக்குறாராம் உத்தவர். பாக்கறச்சு என்ன சாஸ்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம், தபஸ் படிச்சு என்ன பிரயோஜனம், இந்த கோபிகைகள் அடைஞ்ச ஒரு பிரேமை நமக்கு இல்லையே அப்படின்னு அவர் வந்து கோபிகாபியோ நமஸ்தோன்னு கையை கூப்புவார். அப்படியே சஜல ஏன்னா கண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஜலத்தோட அவர் வந்து கோபிகைகளை பார்த்தாரு நாராயணியத்துல. அது மாதிரி எந்த ஒரு தப எந்த ஒரு பலனானது தபஸினாலேயோ யோகத்தினாலேயோ இல்ல சமாதியினாலேயோ அடைய முடியாதோ அந்த பலன், அதாவது சம்யக்கு நன்னாவே அடைய முடியும். தபஸினால ரொம்ப நாள் நம்ம பண்ணி அப்படியே எப்போ அடைவோம், எவ்வளவு தூரம் அடைவோம், என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இங்க வந்து கேசவ கீர்த்தனாது நமக்கு அந்த தன்மயத்துவம் தானே வேணும். இந்த கேசவனுடைய கீர்த்தனம்ங்கிறது எதுக்காக சொல்றாருன்னா தன்மயத்துவம், அதுதான் நமக்கு வந்து அல்டிமேட் கோல் இங்க மோட்சம்ங்கிறச்சோம். அந்த தன்மயத்துவம் அந்த கீர்த்தனத்தினாலேயே நமக்கு கிடைச்சிடும். சோ அந்த கேசவன் ஹரியினுடைய ஸ்மரணையினால கலியில் சம்யக்கு நன்றாக அந்த பலனை லபதே அடைகிறான். எந்த ஒரு பலனானது தபஸினாலோ யோகத்தினாலோ சமாதியினாலோ அடைய முடியவில்லையோ அந்த பலனானது கலியுகத்தில் ஹரிஸ்மரணத்தினால கேசவனுடைய கீர்த்தனத்தினால நம்மளால அடைய முடியும், அடையப்படுகிறது. ஏகாகாரம் கலிம் திருஷ்டுவா சாரவது சார நீரசம் விஷ்ணுராதஹா ஸ்தாபித்தவான் கலிஜானாம் சுகாயச்ச. சோ விஷ்ணுராதஹா ஏகாகாரம், இப்போ இந்த கலி வந்துருத்தோ இல்லையோ, இந்த கலியில வந்து ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் பார்த்தார், ஏகாகாரம். ஏகாகாரம் ஒரு அதாவது இந்த ஒரு விஷயத்தில் ஏக ஆகாரம், ஒரே ஒரு ஆகாரத்தில் ஒரே ஒரு உருவத்தில் மற்றும் சாரவது திருஷ்டுவா கலிம். எப்படி சொல்லணும்னா அண்மையம் எப்படி வரும்னா சார நீரசம் கலிம் ஏகாகாரம் சாரவது திருஷ்டுவா. இந்த கலியானவன் எப்படி இருக்கான், சார நீரசம். நீரசம்ங்கிறச்சு ரசமே இல்லாத இருக்கக்கூடியது, எந்த ஒரு இதுவும் இல்லை அதுல வந்து சாரமே இல்லாமல் இருக்கக்கூடியது. சாரம் அகன்று விட்டவனான இந்த கலிம் கலியை ஏகாகாரம் சாரவது திருஷ்டுவா. ஏக ஆகாரம் ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு உருவத்தில் சாரவது சாரத்தை கொண்டவனாக பார்த்து, எந்த ஒரு விஷயம், எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனா. அந்த கலௌ நாம சங்கீர்த்தனம்ங்கிற ஒரு ஆகாரத்தை கொண்டவனாக இருக்கும் இந்த கலி, அந்த விஷயத்தில் மாத்திரம் சாரவது சாரத்தை கொண்டவனாக நம்ம பாக்குறோம். இந்த வத்துங்கிற பிரயோகம் நிறைய இடத்துல வந்து போல இவங்கிற அர்த்தத்துல வரும், சில இடத்துல வந்து கொண்டதுங்கிற அர்த்தத்துல வரும், சாரத்தை போல் அப்படிங்கிற அர்த்தமும் சில இடங்கள்ல வரும். ஆனா இங்க வந்து சார வத்துங்கிறச்சு சாரம் அஸ்ய அஸ்தி, சாரத்தை கொண்டதாக இருக்குன்னு எடுத்துக்கணும் ரைட்டா. சோ சார நீரசம் சாரமே அற்றதாக இருக்கக்கூடிய இந்த கலியை ஏகாகாரம் சாரவது திருஷ்டுவா, ஒரே ஒரு விஷயத்துல சாரமாக பார்த்து விட்டு, யாரு பார்த்தா விஷ்ணு ராதா சொன்னேன், விஷ்ணுவனால ரட்சிக்கப்பட்டவனான பரீட்சித்து கலிஜானாம் சுகாய ஸ்தாபித்தவான், கலியில் பிறந்தவர்களின் கலிஜானாம் கலி கலௌ ஜாயதே இது கலிஜா, கலியில் பிறந்தவர்களின் சுகாய சுகத்திற்காக ஸ்தாபனம் செய்தார். யாரே கலிஹி கலிம். சோ இந்த கலியில் பிறந்தவாளுடைய சுகத்திற்காக பரீட்சித்து மகாராஜா இந்த கலியை ஸ்தாபித்தார். எதற்காக ஸ்தாபித்தார், அதுல ஏதாவது ஒரு நர்விஷயங்கள் பார்க்கணும் போலயோ நற்குணங்களை பார்க்கணும் போலயோ அந்த கலியின் இடத்துல, சாரமே இல்லாத இந்த கலியில இந்த ஒரு கேசவ கீர்த்தனம் அதனால அடையக்கூடிய பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் பார்த்துட்டு இதுக்குதான் இது வந்து சாரத்தோட இருக்கக்கூடியது இந்த கலி அப்படின்னு சொல்லி அதை ஸ்தாபனம் பண்ணார் பரீட்சித் மகாராஜா. கு கர்ம ஆச்சரணாது சாரஹா சர்வதோ நிர்கதா அதுனா பதார்த்தாக சம்ஸ்திதா பூமௌ பீஜஹீனாக துஷா யதா. கு கர்ம ஆச்சரணாது சாரஹா சர்வதா நிர்கதா அதுனா. அதுனா இப்பொழுது எப்படி இருக்குன்னா, பரீட்சித் மகாராஜா வந்து கலியினுடைய ஆரம்பத்துல துவாபர யுகம் முடிஞ்சு கலி ஆரம்பத்துல அவர் வந்து திக்விஜய யாத்திரா பண்ணி எல்லா இடத்துலயும் சுத்தி வர்றச்சே இந்த கலியை பார்த்தார்.
அன்னைக்கு பாகவதம் தான் வந்து சாரமா இவனிடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுண்டு இந்த கேசவ கீர்த்தனம்ங்கிறதுனால ரொம்ப சுலபமா இவனோட யுகத்துல நம்ம வந்து அடைஞ்சுடலாம் பலனை அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுல தப்பு கிடையாது. நாளடைவுல என்ன நடந்ததுங்கிறத நாரதர் இனிமே ஆரம்பிக்கிறார். எப்படி எப்படி எல்லாம் அவருடைய சிந்தனை வந்து சரியான சிந்தனை தான், அவரை வந்து குத்தம் சொல்ல முடியாது. கதம் அசுச்சிகை கலகி ஸ்தாபித்தகான்னு கேட்க கூடாது. இந்த ஒரு விஷயத்துல சுச்சிகி கலகியேவ ஸ்தாபித்தகா, நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு கலியை தான் அவர் ஸ்தாபிச்சார். ஆனா என்ன ஆயிடுது, கு கர்ம ஆச்சரணாத்து, கெட்ட செயல்களினுடைய ஆச்சரணாத்து இது ஆச்சாரம் பண்றதுனால, அந்த கெட்ட செயல்களை செய்யும் காரணத்தினால் சாரகா சர்வதகா சர்வதகா எல்லா இடத்திலிருந்தும் சர்வஸ்மாத்து எல்லா வஸ்துக்களிலிருந்தும் அதுனா இப்பொழுது சாரகா நிர்கதகா சாரமானது வந்துடுத்து வெளிவந்துடுத்துன்னு அர்த்தம். நிர்கதகான வெளிக்கிளம்பியாச்சு, சாரமே இல்லை இன்னைக்கு எல்லா வஸ்துக்கள்லயும். பதார்த்தாக பூமௌ பூமௌ, இந்த பூமியில் இப்பொழுது பதார்த்தாக பதார்த்தங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா சம்ஸ்திதாக இருக்கின்றன. வர்த்தந்தே, எப்படி வர்த்தந்தே, பீஜஹீனாக துஷாக இவ, துஷானா உமி, வெளியில இருக்கக்கூடிய தோல், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது பீஜம். சோ ஒரு பீஜம் இருக்குன்னா அந்த தோலை உடைச்சுண்டு அது வந்து ஸ்ப்ரவுட் வரணும் இல்லையா. சோ அந்த பீஜமே உள்ளுக்குள்ள சாரமே இல்லாமல் வெளியில வெறும் தோலாக இருந்ததுன்னா அது இந்த இந்த எள்ளு வந்து இருக்க இருக்க மண்ணும்பா, அது வேஸ்ட், அது வந்து உபயோகமே இல்லைங்கிற மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாரம் போயிடும். அது மாதிரி வெளியில இருக்கு வெறும் உமி மாத்திரம் இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து அந்த விதையே இல்லைன்னா அது என்ன விதத்துக்கு பிரயோஜனம் அது இல்லையா. அந்த மாதிரி ஆயிடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ங்கிறார். சோ பதார்த்தாக பதார்த்தங்கள் வஸ்துக்கள் எல்லாமே பூமோ இந்த பூமியில் எதா எவ்வாறு பீஜஹீனாக விதையற்ற துஷாக உமிகள் எவ்வாறு இருக்கின்றனவோ அதுபோல சம்ஸ்திதாக விளங்குகின்றன. இல்ல அப்படி ஆயிடுத்து ஜாயந்தே, சரியா. சோ கெட்ட செயல்களை செய்வதன் காரணமாக இன்னைக்கு எல்லா வஸ்துக்கள்ல இருந்தும் வந்து சாரமானது விலகிவிட்டது. பதார்த்தங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பூமியில அப்படியே விதையே இல்லாத சாரமே இல்லாத வெறும் வெளித்தோல் மாத்திரம் உமி மாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தானியங்களா இருக்கா இருக்கு இந்த பதார்த்தங்கள். சோ விப்ரைஹி பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கணலோபேன கதா சாரஹா ததா கதா. சோ இந்த பாகவதம்ங்கிறது இருக்கோ இல்லையோ, பகவானுடைய வார்த்தைங்கிறது இருக்கே, பாகவதி வார்த்தா, ஹரிய பத்தின ஸ்மரணை ஹரிய பத்தின சிந்தனை எல்லாம் இருந்ததுன்னா நல்ல நிலைமையில இருக்கும் இந்த கலின்னா அதுக்கு என்னாச்சு அப்படி விப்ரைஹி பிராமணர்கள் எல்லாரும் இந்த பாகவதி வார்த்தா இந்த பாகவத பாகவதி வார்த்தாங்கிறது வந்து பாகவதம்னு பரிசே இல்ல, கண்ணனால சொல்லப்பட்டது அது, அல்லது ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். ஒண்ணு பகவானால சொல்லப்பட்ட வார்த்தை, அல்லது பகவானை பத்தி இருக்கக்கூடிய வார்த்தை. அப்போ ரெண்டுமே வந்துடும். பகவான் கூறின வார்த்தைகளும் உண்டு, பாகவதமும் உண்டு. ஏன்னா இது வந்து பகவானை பத்தின ஒரு கதை அப்படிங்கிறதுனால. சோ பாகவதி வார்த்தா இந்த பகவத் சம்பந்தமான ஒரு கதைங்கிறது விப்ரேகி பிராமணர்களால கேஹே கேஹே ஒவ்வொரு வீட்டிலும் ஜனே ஜனே ஒவ்வொரு மனிதனுக்கும் கணலோபேன வெறும்னா ஒரு அற்பத்துக்கு ஆசைப்பட்டு, கணனா ஒரு துளின்னு அர்த்தம், அந்த ஒரு துளி காரணமாக லோபகாங்கிறது எவ்வளவு இருந்தாலும் பத்தாதுங்கிற ஒரு ஆசை, அந்த அதுக்கு லோபகான பேரு. இந்த லோபம் கண லோபேன அற்பமான பொருளுக்கு ஆசைப்பட்டு இவா என்ன பண்றா, கதா சாரஹா ததஹா கதஹா காரிதா. சோ இந்த பாகவதி வார்த்தா காரிதா, ஒரு பைசாக்காக ஒரு சின்ன அற்பமான பொருளுக்காக பிராமணர்களினால் இந்த பாகவதி வார்த்தா பகவத் சம்பந்தமான இந்த வார்த்தைங்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஜனங்களுக்கு முன்னாடி காரிதா சொல்லப்பட்டது. ஆகையினால ததஹா அந்த காரணத்தினால கதா சாரஹா இந்த லீலை இந்த வார்த்தையினுடைய சாரமானது கதஹா சென்று விட்டது. சோ இந்த பாகவத வார்த்தைக்கும் ஒரு சாரம் இல்லாமல் போய்விட்டது. சோ விப்ரைஹி
பிராமணர்களினால் பாகவதி வார்த்தாவானது கனலோபேன ஒரு அற்ப பொருளின் பொருள் வேணுங்கிறதுக்காக அற்ப திரவியங்களுக்கு ஆசைப்பட்டு கொண்டு வீடுதோறும் ஜனங்கள் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இதை கூறினார்கள். ஒரு தராதரம் பார்க்காத எல்லார்ட்டையும் போய் அவளுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்காத பிராமணர்கள் இத போய் சொன்னா அதனால கதையினுடைய சாரமானது போய்விட்டது. இப்ப ஒவ்வொன்னா இதுல இருந்து ஆரம்பிச்சு எதுக்கெல்லாம் சாரம் போயிடுத்து அப்படிங்கறத சொல்ல போறார். இது வந்து அடுத்த செஷன்ல பார்ப்போம்.